அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பல்சுவை பலகு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சோம்பு சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, சிக்கன், சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்பு, நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினோனையுமே அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். அதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிடுவோம். நல்லா இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வணங்கணும். அதோட பச்சை வாடை வந்து போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணக்கி வச்சிடலாம். அது கலர் வந்து உங்களுக்கே சேஞ்ச் ஆகிறது தெரியும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா இதை வணக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி அதே மாதிரியே நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த மசியணும் ஃபுல்லாக. ஸோ அது வரைக்கும் நல்லா அதை வந்து வணக்கி விடுங்க. இந்த தக்காளியோட கலரும் அப்படியே உங்களுக்கு மாறும், நிறம் மாறும் அப்படியே. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து சிவப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா திருப்பி வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். இது கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாருங்கள் அப்படியே எல்லாமே மசிஞ்சிருச்சு பாருங்கள், அந்த தக்காளி, வெங்காயம். ஸோ எல்லாமே அந்த எண்ணெயோடு ஃப்ரை ஆகி அந்த பச்சை வாடையும் நிரப்போயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெரட்டி விட்டுப்போம் சிக்கனை. அந்த கலர் மாறணும். கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து வெந்த மாதிரி எல்லோ கலரில் மாறும். அது வரைக்கும் நம்ம சிக்கனை வந்து எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வணக்குவோம். அப்போ தான் வந்து இந்த பச்சை வாடை இருக்காது, அந்த மசாலாவும் உள்ளே இறங்கியிருக்கும். நல்லா வணக்கிடுவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. திரும்ப தண்ணி மட்டும் இப்போ ஊற்றிடக்கூடாது, அந்த எண்ணெய் மேலே பிரியணும். மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா சிக்கனை வந்து நல்லா வணக்கிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிப்போம், சிக்கனுக்கு தேவையான தண்ணியை. திருப்பி ஒன்று ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க சிக்கன் வெந்துருச்சு, பட் ஆனால் தண்ணி ஒன்றும் அதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும், எல்லா தண்ணியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சிக்கனை. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும். ஸோ இப்போ ஓரளவு கம்மியாயிடுச்சு பாருங்க. இப்போ எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சோம்பு பொடி போட்டு நல்லா வணக்கிடலாம். சோம்பு லைட்டா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா, இல்ல மிக்ஸில போட்டுட்டாலும் சரி. நல்லா வணக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. எண்ணெய் ஃபுல்லா பிறண்டு வந்துருச்சு பாருங்க, அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், மாத்தி வச்சிருவோம். ஸோ நம்மளோட சோம்பு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம்.
இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோடைய ரைஸோடையே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.